ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மலர் யுகத்தில் இருந்து அங்க நான் புத்து வழி பேசுகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜபாலி ஆஞ்சநேயர் கோவில் தாங்க எங்கே இருக்குன்னா திருமலை திருப்பதியில் இருக்குங்க நாங்கள் திருப்பதி போயிருந்த போது ஸோ ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலும் போயிருந்தோம் இந்த கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது கோவிலில் நிறைய பேர் போய் பார்க்கவும் மாட்டாங்க கோவில் இருக்கிறதும் முன்னாடிலாம் நிறைய பேர் தெரியாமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துருக்கனால இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த கோவில் சென்றடைய எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் மேலே ஆகுதுங்க ஏன்னா இங்க ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குங்க அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் சாமியை பார்க்க முடியுது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது கோவிலோட என்ட்ரன்ஸ் தாங்க இவ்வளோ தாங்க என்ட்ரன்ஸ் இருக்கும் இங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நடந்து போனால் அங்கே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வரவங்க இங்கே வரைக்கும் வண்டிங்களாம் அலௌடுங்க அதுக்கு மேலே அலவுட் கிடையாது இங்கேருந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரங்க அதாவது ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது நம்ம பொறுமையாக போகிறவங்கன்னா ரெண்டு ஹவர் ஆகும் சீக்கிரமாக போகிறவங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் கூட போயிடலாம் நம்ம பொறுமையாக மெதுவாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டுலாம் போனால் நமக்கு ஒரு ஒன்றரை ஹவர் ஆகுது மேலே சாமியை போய் பார்க்குறதுக்கு ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் போகிற வழியில் நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது ஏன்னா இது காட்டு வழிபாதை நிறைய குட்டி குட்டி மிருகங்களை பார்த்தோம் காட்டு மிருகங்கள் பார்த்தோம் ஏன்னா நம்ம போகிறது காட்டு வழிபாதை இல்லையா இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இல்லை இந்த வீடியோவில் பாருங்கள் வாங்க நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் எப்படி எவ்வளோ நேரம் ஆகுது என்னென்ன வழியில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தெரியுங்க அப்படியே நம்ம நடுவு நடுவில் இந்த கோவிலோட ஹிஸ்டரியும் நம்ம பார்க்கலாங்க ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோன்னா வெறும் காடு தாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஓன் வெஹிக்கல்ஸ் இருந்தாலும் வரலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் பஸ்ஸில் தான் வரணுன்னா நீங்கள் ஏபிஆர்எஸ்டி பஸ்ஸில் கூட தாராளமாக வரலாங்க நீங்கள் அங்கே பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கே பாபா விநாஷத்துக்கு போகிற பஸ்ஸெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஏன்னா இதை தாண்டி தான் ஜபாலி கோவிலை தாண்டி தான் பாபவினாசம் போகணுங்க

இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுகளால் குட்டி குட்டியாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம மக்கள் எந்த இடத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க அதாவது கோவிலில் எங்கே பார்த்தாலுமே இடங்காலியாக இருந்தால் குட்டி குட்டி கல்லுகளை எடுத்து கட்டி வச்சிருவாங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இல்லையா சொந்த வீடு கட்டணுன்ட்டு இந்த மாதிரி கல்லுகளை கோவில் குளத்தாண்ட இருக்க கல்லுகள் இல்லை கோவில் இடத்துல இருக்க கல்லுகளை வச்சு கட்டும்பொழுது நம்ம கண்டிப்பாக வீடு கட்டுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இருக்குங்க பாடா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோங்க இப்போ ஒரு கடரு கண்ணில் தென்படுது ஸோ கடைங்களும் ரொம்ப இல்லை இங்கே சாப்பிட்றதுக்கு இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆறு மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தாங்க அதுக்கு மேலே அலவுட் கிடையாது ஏன்னா இருட்டாக இருக்கிறதுனால மிருகங்கள்லாம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் அலவுடு கிடையாதுங்க பட் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லலாம் அலௌடு இருக்குது ஏன்னா லைட்ஸ்லாம் போட்டிருக்கோம் அதனால் அலௌடு இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காந்தி தாத்தா போல் வேஷம் போட்டு நின்றுட்டுருந்தாங்க உடல் ஃபுல்லாக சில்வர் கெமிக்கலை அப்ளை பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்க கொதிக்கிற வெயிலில் இந்த மாதிரி நிற்கிறதுன்றது ஆனால் ரொம்ப வெயில் நேரத்தில் போகிறத இங்கே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க நிறைய பேர் இங்கே பாருங்க இது ஓனானா காட்டு ஓனானா பல்லியானே தெரியல ரெட் கலராக இருந்தது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது அதான நம்ம வந்திருக்கிறது ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இவரை காணுமே அப்படின்னு நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம் இதோ வந்துட்டார் இல்லை இதுக்கப்புறம் இவர் நிறையவே வர ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த பெரிய மனுஷரை தாங்க நான் சொன்னேன் இவரோட அமக்களும் இங்கே நிறையவே இருந்தது நிறைய ஓடி ஆடிட்டேன் திருமலை திருப்பதியிலே இவரோட அமக்களும் நிறைய இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேவாங்குங்க தேவாங்கு எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது பாருங்க தேவாங்கு பண்ணுற சேட்டையில் நிறைய பேர் இங்கே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நாங்களுமே ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டோம் இவங்க ரெண்டு பேர் பண்ணுற சிரேஷ்டையெல்லாம் பார்த்துட்டு இங்கே நின்றுட்டு இருந்துட்டோங்க அவங்களுக்கு உணவு கொடுக்குறதுல நம்ம ஆயத்தமாக ஆயாச்சு நம்ம ஒரு மாதிரி சவுண்ட் போட்டோம் அப்படின்னா அந்த சவுண்டை கேட்குற இடத்துலலாம் அதை எட்டி எட்டி வந்து அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்து வந்து பார்க்குது நாங்கள் பிஸ்கேட் கொடுத்தோம் அது சாப்பிட்டுச்சு அதுவும் இல்லாமல் வந்து தேங்காய் கொடுத்தோம் அதையும் சாப்பிட்டுச்சு தேங்காய் தான் அது அங்கே விரும்பி சாப்பிடுது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப இந்த அனிமல்ஸ்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன் ஸோ அவங்க கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க தான் இங்கே மட்டும் இல்லாமல் மேலே கோவிலில் போய் அங்கங்கே தேவாங்க இருந்தது ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் பசங்கள் எல்லாருமே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த மாதிரி விலங்குகள்லாம் நம்ம இங்க எங்கேயும் பார்க்க முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி காட்டு பகுதியில தான் பார்க்க முடியும் கிட்ட பாக்கிறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாவும் க்யூட்டாகவும் இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பயமா இருந்தது ஆனா எங்க வீட்டுக்காரர் தைரியமா கையை கொடுத்தாரு ஏன்னா கையெல்லாம் வேற புடிச்சுக்கிச்சு எங்க கடிச்சிரு கிடைச்சிரு போதும் அப்படின்னு பயமாவே இருந்தது அவங்க கூட எல்லாம் ஃபன் பண்ணியாச்சு இப்ப கோவில் கிட்ட வந்தாச்சுங்க இங்க போர்டு தெரியுது பாருங்க இப்ப அந்த கோவில் கோபுரத்தெல்லாம் பார்த்தோன்னு தான் எங்களுக்கு எல்லாருமே அப்பாடானு இருந்தது ஏன்னா கோவில வந்து அடைஞ்சிட்டோமே அப்படின்ற மாதிரி நடுவுல இந்த குட்டி குட்டி மிருகங்கள்லாம் பார்த்ததுனால நமக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆனது இல்லை ரொம்பவே டயர்டா இருந்திருக்கோங்க இப்போது கோவிலுக்கு வந்தாச்சு இங்கே குட்டி குட்டி கடைகள் தான் இருக்குது ரொம்ப பெரிய கடைகள் அப்படிலாம் கிடையாது சாமிக்கு தேவைப்படுற பொருட்கள் இல்ல கீ செயின்ஸை இந்த மாதிரி எல்லாம் தாங்க இருந்தது இந்த கோவிலில் ஒரு காலத்தில் ராமரும் சீதை மற்றும் லட்சுமணுடன் அனுமனும் இங்கே தங்கியதாக இதிகாச புராணங்களை சொல்லப்படுதுங்க பாருங்கள் இது தாங்க கோவில் குளம் ஜவாலி தீர்த்தம் இந்த கோவில் குளத்தில் வந்துட்டு எல்லாருமே நீராடிட்டு தாங்க போவாங்களாம் நிறைய மீன்கள்லாம் இருந்தது இந்த தண்ணியில் நம்ம கிட்ட போய் எடுக்க முடியல தூரத்துல இருந்தால் எடுக்க முடிஞ்சுது கோவில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க சுற்றிலும் இது ஒரு பெரிய இடமா இருக்குது இந்த பெரிய இடத்துல வந்துட்டு கோவில் குளங்கள் இன்னும் நமக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம நடந்து வரும் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ ரெஸ்ட் ரூம் நம்ம வேணும்னாலும் நம்ம அங்கேயே எல்லாமே இருக்குது திருமலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குடிக்கிற தண்ணியிலேருந்து தங்குற இடம் வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு நிறையவே ஒரு நம்ம காசு கொடுத்து எதுவுமே வாங்கணும் இங்கே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே தேவையில்லை திருமலையை பொறுத்த வரைக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் நம்பி வரலாம்ங்க திருமலையில் ஸோ கோவில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது அலவுட் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டாங்க ஸோ வெளியே மட்டும்தான் அலவுடு நம்ம கோவில் உள்ளே நம்ம சாமியை தரிசிக்க டிக்கெட் ரெண்டு ரூபா ஒருத்தருக்காக வாங்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு பத்து ரூபாவும் அபிஷேகத்துக்கு நூறு ரூபாவும் வாங்குறாங்க இங்கே கோவிலில் நுழையும் போதே ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்தில் அதாவது விநாயகரின் உருவம் வந்துட்டு நம்ம செதுக்கப்பட்டுள்ளதுங்க ரொம்பவே அழகாக இருக்காரு ஏன்னா எந்த கோவிலும் இல்லாமல் வித்தியாசமாக ஆரஞ்சு கலரில் இங்கே இருக்கார் விநாயகர் ஸோ இந்த கோவிலை பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம நம்ம நிறையபடி திருப்பதி போயிருப்போம் இந்த கோவில் நம்ம இல்லையே மிஸ் பண்ணியிருப்போமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது நீங்கள் பஸ்லேயாவது இந்த கோவிலுக்கு வந்து தரிசிச்சுட்டு போங்க பகல் டைமில் முடிஞ்ச அளவு வாங்க ஈவினிங் டைமில் வராதிங்க ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது நடக்க முடியாது ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு ஆறரைக்கெலாம் ரிட்டர்ன் ஆகிடலாங்க ஸோ நீங்கள் அந்த டைம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க கோவிலுக்கு வர்றதுக்காக எப்பொழுதுமே நம்மளுமே திருப்பதி போனோம் ப்பா நம்மளோட பெருமாளை தரிசிச்சோம்ப்பா அப்படின்னு இல்லாம பெருமாளையும் சுற்றி இருக்கிற நாலஞ்சு தெய்வங்களையும் தரிசிச்சுட்டு வரும்பொழுது நமக்கு எல்லா பலனுமே கூட அதிகமாகவே கிடைக்கும் புண்ணியமும் அதிகமாக வந்து சேருவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருமலைக்கு வர மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் ட்ரிப் எடுத்து நீங்கள் திருப்பதிக்கு வர மாதிரி இருந்தால் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ ரெண்டு மூணு நாள் நீங்கள் ட்ரிப்பாக அப்படி வரும்பொழுது ஏன்னால் நம்ம வேற எல்லா இடத்துக்கும் நம்ம போகும்பொழுது ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரிப் பிளான் பண்ணி போவோம் இல்லைங்களா திருப்பதிக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி யாரும் வர மாட்டாங்க ஒன் டே ட்ரிப்பாக தான் வச்சுக்குவாங்க ஸோ நீங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ட்ரிப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரூம்ஸை எடுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருமலை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து பக்கத்தில் இருக்க எல்லா கோவிலுமே சுற்றி பார்த்துட்டு வரலாங்க இப்போ நம்ம கோவிலை தான் சுற்றிட்டுருக்கோம் ஒரு கொஞ்சமாக பிரசாதம் கொடுத்தாங்கங்க சாப்பிட்டு அக்கடானு உட்காந்துட்டுருக்கோம் ஏன்னா ரொம்பவே டயர்டாகிடுச்சு பட் தண்ணி அங்கங்கே இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தாகம் இல்லாமல் இருந்தது அங்கே பாருங்க ஒரு பெரிய இடமா இருக்குது அங்கங்கே சமையல் நடத்திட்டு இருந்தாங்க ஏன்னா அன்னதானம் இங்கே அடிக்கடி நடக்குமாங்க அதனால் அங்கே சமையல் நடந்துட்டு இருந்ததுங்க உங்களுக்கு பஸ்ல வர வேணாம் அப்படின்னாலும் அங்கே பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிறைய வே வேன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வேன்ல சுத்தி காட்ட சொன்னா கூட நீங்கள் சொல்ற இடத்துக்கு அவங்க எல்லாருமே சுற்றி காமிச்சுட்டு அதுக்கான அமௌண்ட் மட்டும் பஸ்ல வாங்குறத விட வேனில் கொஞ்சம் அதிகமாக தாங்க வாங்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான் அழுந்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க என்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் சேரில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிராங்க்யூ சோ மச்